ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுடைய ஆட்டோ அப்டேட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, மூணு விதமான சூப்பர் நியூஸஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி வந்து ராயல் என்ஃபீல்டு, யமஹா மற்றும் ஜாவா நிறுவனத்திலிருந்து அவங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஹாப்பியான நியூஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் யாரும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி நம்மளுடைய டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ராயல் என்ஃபீல்டோடைய மெட்டியர்ஸ் 350 ஒரு அப்டேட் தான். என்ன அப்படின்னா, ராயல் என்ஃபீல்டோட மெட்டியர் வந்து அந்த 350cc மோட்டர் சைக்கிள் வந்து வரப்போகுதுன்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அதனுடைய எக்ஸ்பெக்டட் வீடியோஸ் வந்து நம்மளும் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து அந்த பைக்குடைய ஒரு லீக்டு இமேஜஸ்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த இமேஜஸில் என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஜே சீரீஸ் இன்ஜினோடைய இருக்கக்கூடிய டபுள் கிரேடல் சேசிஸ் பைக்கான ராயல் என்ஃபீல்டு மெட்டியர்ஸ் 350 ஒரு நிறைய ஆக்சசரிஸ்லாம் வச்சு இந்த பைக்கை வந்து இப்போ டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற மாதிரியான ஒரு இமேஜ் தான் அது. அதில் வந்து மெயினான என்னெல்லாம் பார்த்தோன்னா, ஒரு இன்ஜின் கார்டு, விண்டு ஸ்க்ரீனா அண்ட் ஃப்ரேம் கார்டு, எல்இடி டிஆர்எல்ஸ் ஆகட்டும், ஒரு ப்ரீமியம் ஃபுட் பேக்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரியான நிறைய ஆக்சசரிஸ் எல்லாத்தையுமே செட் பண்ணி இந்த ஒரு மோட்டர் சைக்கிளை சூப்பரான டெஸ்ட்லாம் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் எதுக்குன்னா, அந்த இன்ஜின் நாய்ஸ் அண்ட் இன்ஜினோட வைப்ரேஷன் எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை பற்றின கருத்துக்கள் என்ன, அண்ட் இந்த ஆக்சசரிஸ் எல்லாம் சேர்த்து இந்த வண்டி வந்து வெளிவந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கீழே மறக்காம கொண்டுங்க, நானும் தெரிஞ்சுக்க அவளாக இருக்கேன். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யமஹாவுடைய எம்டி தரப்பில் இருந்தால் வந்திருக்கு. யமஹா வந்து அவங்களுடைய MT-15 ஒரு லிமிட்டட் எடிஷன் வேரியண்ட்டை தாய்லாண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ MT-15 வந்து இந்தியாவில் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ண பைக் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இந்த பைக்கில் வந்து இப்போ தாய்லாண்டில் ஒரு லிமிட்டட் எடிஷனுங்கிறது வந்து, எப்போவுமே தாய்லாண்டு, இந்தோனேஷியா இந்த மார்க்கெட்லலாம் வந்து யமஹா வந்து அவங்களுடைய அப்டேட்ஸ் அண்ட் அவங்களுடைய வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து சீக்கிரம் லான்ச் பண்ணிடுவாங்க அண்ட் லேட்டர் வந்து இந்தியாவுக்கு கொண்டு வருவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம வந்து MT-ல பார்த்தோன்னா, ஒரு அந்த ஆரஞ்ச் கலர் வித் ஆஷ் கலர் அந்த பெயிண்ட் ஸ்கீம் கலருமே வந்து MT-ல ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண மாதிரி தாங்க, அண்ட் லேட்டர் இப்போ ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இந்த லிமிட்டட் எடிஷன் வேரியண்ட்டும் கூடிய சீக்கிரத்தில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது வந்து என்ன கலர் ஒரு ப்ளூ கலர் பாடியில் இருக்கும் அண்ட் நியான் எல்லோவில் வந்து அதனுடைய வீல்ஸ் அண்ட் டேங்க் வந்து இருக்கும். பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாகவும் அண்ட் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கோடவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இந்தியாவுக்கு வரும்போது இதே ப்ரைஸில் தான் மேக்ஸிமம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா, இது வந்து ஒரு இன்ஜின் ஆகட்டும் அண்ட் இதனுடைய ஸ்பெக் ஆகட்டும் எதுவுமே சேஞ்ச் பண்ணாமல் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த விதத்தில் இந்தியாவுக்கு இது எப்போ வரும் அப்படின்னு எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிடலாம். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாவா பெராக்கோட அப்டேட்ஸ் தான். ஸோ ஜாவா நிறுவனம் இந்தியாவில் கால் பேச்சிலிருந்து அவங்களுடைய டெலிவரி எல்லாமே லேட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம்ஸ் இஷ்யூஸ் எல்லாமே வந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த விதத்தில் இப்போ அந்த லாஸ்ட் டிசம்பரில் தான் இந்த ஜாவா பெராக் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஜனவரிலேருந்து நாங்கள் டெலிவரி கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் இந்த கொரோனா பேண்டமிக் ரீசன்னால இப்போ வந்து அவங்களுடைய டெலிவரியுமே லேட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அந்த விதத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு 2 முன்னாடி தான் வந்து ஹைதராபாத்தில் அவங்களுடைய ஃபஸ்ட் டெலிவரியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அண்ட் இனிமேல் வந்து கண்டினியூஸாக அவங்களுடைய டெலிவரி இருக்கும் அப்படிங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களுடைய நியரஸ்ட் டீலர்ஷிப்ட்டு போயிட்டு ஒரு டெஸ்ட் டிரைவுக்கும் உங்களுக்கு வெஹிக்கிள் அவைலபிளாக இருக்கும் அண்ட் நீங்கள் அவங்க வந்து உங்களுடைய புக்கிங்ஸும் ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாவா பெராக் வந்து ஒரு சூப்பரான பாபர் டைப் மிஷின், நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிக்கக்கூடிய மிஷின் அப்படின்னு சொல்லிடலாம். இதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, 1.95 lakhs வந்து எக்ஷோரூம் ப்ரைஸாக இருக்கும். ஸோ நீங்கள் யாரும் இந்த பைக் வாங்க போகிறீங்களா என்ன அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கொடுங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த செக்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கீழே மறக்காமல் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஆட்டோமொபைல்கான ரிவ்யூஸ் கம்பேரிசன் வீடியோஸ் எது வேணாலும் கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.